வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியில் இருக்க நமக்காக ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? சுந்தர வடிவேல். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? சென்னை கேகே நகர்லேருந்து வந்துட்டுருக்கு. சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியிலுக்கு எத்தனை நாள் வந்துட்டுருக்கீங்க? மூன்றாவது வாரம், இந்த வாரம் மூணாவது வாரம் வந்துட்டு. மூணாவது வாரமாக வந்துருக்கீங்க. சரிங்க ஐயா, யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க ஐயா, இல்லை எப்படி கேள்வி? எனது நண்பர் ஒருத்தர் ஆசிரியர், அவர் மூலயமா அறிமுகமாகி மூணாவது வாரம் வந்துகிட்டு இருக்கோம். சரிங்க, என்னன்னு சொன்னாங்க ஐயா உங்கள்கிட்ட? என்ன பிரச்சனைகள் நிறையா இருக்குதுன்னா அதை வந்து இங்கே ஐயாக்கிட்ட வந்து அதை குறையிட்டிங்கன்னா அது வந்து சாதாரணமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை பேஸ் பண்ணி நானும் வந்தேன், என்னோடய குறைகளை சொன்னேன். நிறைய சேஞ்சஸ் இப்போதைக்கு இந்த மூணு வாரத்தில் நிறைய சேஞ்சஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனுடைய பலனாக இப்போ நான் மூணாவது வாரமாக நான் வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா, முதல் முதல்ல ஐயா சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? எனக்கு எல்லாரையும் எப்போதும் பார்க்குற சாதாரணமாக தான் தோணிகிட்டு இருந்தேன், நானும் தோணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இரண்டாவது வாரம் போன வாரம்லாம் எனக்கு சென்னையிலேருந்து துறையூர் வரத்துக்கு உண்டான இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு பணம் வர வேண்டிய பணம் வரல. என்னோடய அலுவலக பணியை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு பார்க்கில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 6:30 உட்காந்து இடம் இந்த வாட்டி நம்ம போக நின்றுட்டு போகிறோமோ அப்படின்னு மனக்கலக்கத்தோடு ஒரு பார்க்கில் உட்காந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன். 7 மணிக்கு 8 மணிக்கு என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது. அப்போ தான் நான் ஐயாவோட எப்படி சொல்கிறது அதை உணர்ந்து அப்புறம் நைட்டு 10 மணிக்கெலாம் பஸ் ஏறி விடிய விடிய வந்து நான் அங்கே இது பார்த்துட்டேன். இது முடந்தே மாதிரி மூணாவது வாரம். ஸோ இதுக்கப்புறம் சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னோடய மகளோட கல்லூரிக்காக அப்ளிகேஷன் வாங்கிட்டு இன்றைக்கி ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கேன். ஸோ இன்னும் என்னுடைய சான்சஸ் ஆக ஆக கண்டினியூஸ் வந்துக்கிட்டு இருக்கிறது என்னுடைய வேண்டுதல். சரிங்க ஐயா, இப்போ வந்து மற்ற இடங்களுக்கும் இந்த இடங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க ஐயா, உங்களுக்கு அது எப்படி தோணுதுங்க? மற்ற இடம் வந்து நிறைய என்ன வரைமுறைகள் இருக்குது. ஸோ தேங்காய் உடைக்கணும், கல்பூரி ஏற்றணும், குங்குமம் வைக்கணும், இப்போ இது வைக்கணுன்ற அந்த மாதிரியான நிறையா வரைமுறைகள் இருக்குது. ஸோ இங்கே அந்த வரைமுறைகள் கிடையாது. உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்குகளை பிரச்சனைகளை நீ கொண்டு வந்த ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது பனி போல் தீர்ந்துடும். மலை போல் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பனி போல் தீர்ந்துடும். ஸோ இது இப்போது ஒரு 3 மாதத்தில் நான் அனுபவப்பட்ட ஒரு அனுபவங்கள். இன்னும் எவ்வளோ இருக்குங்கிறது இது ஒரு கடல் மாதிரி, இன்னும் வர வர தான் இதனுடைய பிரதிபலங்களை என்னால் அனுபவிக்க முடியும். சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் வந்து சைவமாக இருக்கீங்களாங்க ஐயா, அசைவமாக இருக்கீங்களா? கடந்த போன மாதம் வரைக்குமே அசைவம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரிங்க, இப்போ 1 மாதமாக நான் அசைவம் எடுத்துக்கலாம். சரிங்க, எடுத்துக்கலாம்னா எனக்கு அந்த எண்ணங்கள் வரல. அதுக்கு முன்னாடியும் ஆரம்ப காலத்துலேருந்து நான் வியாழக்கிழமை சனிக்கிழமை ரெண்டும் அசைவம் எடுத்துக்க மாட்டேன். மற்ற நாட்களெல்லாம் அசைவம் எடுத்துக்கிறது பழக்கம் உண்டு. ஸோ இப்போ கடந்த 1 மாதமாக எனக்கு அந்த எண்ணங்கள் வரல. இங்கே வந்தது போனதுக்கப்புறம் அதை பற்றி சிந்தனைகளே வரல. இன்னும் சொல்ல போனால் சாப்பிடணுன்னே தோணலை. அது நான் வந்து இந்த பேட்டிக்காக வேண்டி நான் சொல்ல வரல, மனதில் தோன்றது அதை தான் நான் சொல்ல வரேன். இதோ இது மூலயமா மற்றவங்களுக்கு வந்து நானாக அனுபவிச்சதை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். சரிங்க ஐயா, இப்போ வந்து மற்ற இடங்களில் இருக்கிறதோடு இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு செய்வாங்க ஐயா, அது எப்படி இருக்குங்க ஐயா? உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் சித்தர்கள் வழிபாடுங்கிறது. ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை புதுப்புறையா? இல்லை, இது இப்போ வந்து நான் புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறேன் மாதிரி தான் சித்தர வழிபாடில் என்ட்ரி ஆயிருக்கான். இதில் எது ரைட்டு எது தப்புங்கிறது எனக்கு தெரியாது. இதில் உள்ள நுழைய தான் எது கரெக்டு எது தப்புங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதை பிறகு இனிமேல் நான் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய இது. சரிங்க, இது வரைக்கும் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் சித்தர்கள் நாமங்கள் சொல்லிட்டு வரீங்களாங்க? கண்டிப்பாக, நான் காலைல எழுந்த உடனே என்னோடய அலுவலகத்துக்கு போன உடனே முதல்ல சித்தருடைய படத்தை முன்னாடி வச்சு இந்த அகோம் அகத்தினாயனமாக அதை வந்து சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் என்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பேன். சரிங்க, அதே சமயத்தில் இரவு படுக்கும்போதும் பண்ணுவேன். எழுந்த உடனே அந்த இதை நம்ம அத்தனை நேரங்களில் வேலை பலத்தில் விட்டுருப்பேன். நினைக்கும் போதெல்லாம் அதனுடைய இது எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, இந்த நாமங்கள் சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க ஐயா? தெரியும் எப்படி சொல்கிறது, அதுதான் இந்த வேலை இன்றைக்கி நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட்டோடு போயிட்டுருப்பேன். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். என்ன பண்ணால் லேட்டான கூட இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலை இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்கும். பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கும் போகும்போது, வீட்டில் பிரச்சனை, போகிற வழியில் பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகள். எனக்கு பிரச்சனைகள்னால் சாதாரண பிரச்சனை கிடையாது, பிரச்சனையே எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கை மாதிரி தான். ஸோ அதை இப்போ வந்து இந்த பிரச்சனை இன்றைக்கி முடியும் அப்படின்னா இன்றைக்கி கண்டிப்பாக முடிஞ்சிடும். அடுத்து இதாக மேற்படி மேற்படி பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வு காணணுங்கிறதுக்கு ஒரே வழி எனக்கு வேறு இடத்துல இல்லை. இங்கே வந்தால் தீருடுங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது. சரிங்க, நீங்கள் முழுமையாக நம்பி ஞானிகளோட நாம நம்பிச்சு சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையெல்லாம் தீரும் நாங்களும் வேண்டிக்கிறோங்க ஐயா. சன் கிட்டே ரொம்ப நன்றிங்க ஐயா. அகத்தினாய நம்ம வணக்கம்.